ஹாய் எவ்ரிபடி, நம்ம தலைவருடைய 2வது பிறந்த நாள். நம்ம தலைவருக்கு பாலச்சந்தர் அவர்கள் ரஜினிகாந்த் அப்படின்னு பேர் வச்ச தினம் இன்று. ஹாப்பி ஹோலி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முடியும். யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. நம்ம தலைவருக்கு முதல் முதல்ல ரஜினிகாந்த் அப்படின்னு பேர் வச்சது நம்ம இயக்குனர் சிகரம், நம்ம கே பாலச்சந்தர் அவர்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். தலைவர் வந்து 1970 மேடை நாடகங்களில் நடிச்சிட்டு இருந்தப்போ கர்நாடகாவில் தலைவர் வந்து ஒரு கண்டக்டராக வேலை செஞ்சார் அப்படின்றது தெரியும். அங்கே வேலை செய்யக்குள்ள கூட வேலை செஞ்ச அந்த டிரைவர் கண்டக்டர் எல்லாருமே தலைவரை, நீங்கள் ஒரு பெரிய நடிகனாக வருவீங்க, கண்டிப்பாக நீங்கள் சென்னைக்கு போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வழி அனுப்பி வச்ச அந்த வரலாறு உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ரஜினி என்ற அந்த 3 எழுத்துக்கு துளியும் இன்று வரை அந்த வசீகரம் குறையவில்லை. அதற்கு காரணம் நம்ம பாலச்சந்தர் சார். எந்த நேரத்தில் எப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு பேர் வச்சாரோ அந்த ரஜினிகாந்த், அந்த ரஜினி என்ற 3 எழுத்து இன்றைக்கு வரைக்கும் எல்லார் மனதிலும் உலக அளவில் ஒரு பெயர் ஃபேமஸ் ஆகிருக்குதுன்னா அது ரஜினி என்ற பெயர் மட்டும்தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த ரஜினி என்ற பெயர் எப்போ எப்படி வச்சார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இருந்தாலும் ஒரு சின்னதாக சுருக்கமாக பார்த்துப்போம். அதாவது தலைவருக்கு வந்து அபூர்வ ராகவ படங்கள் நடிக்கும்போது அவருக்கு டைட்டிலில் பேர் இடணும், அதுக்கு பேர் கேட்டிருக்காரு. அப்போ சிவாஜிராவ் கேக்வாட் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சொந்த பேரை சொல்லியிருக்காரு நம்ம தலைவர். அதுக்கு சிவாஜி ஆல்ரெடி ஒரு நடிகர் இருக்கார், வேறு பேர் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்குள்ள தலைவர் 2-3 பேர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதுக்கப்புறம் நம்மளுடைய கே பாலச்சந்தர் சார் அவர்கள் அவங்க நாடகத்தில் வர ஸ்ரீகாந்த் ரஜினிகாந்த் அப்படின்ற இரு பெயர்களை அவர் வந்து பரிந்துரை செய்திருக்காரு. அதில் ரஜினிகாந்த் அப்படின்ற பேர், ஸ்ரீகாந்த் ஆல்ரெடி பேர் இருக்கிறதுனால ரஜினிகாந்த் அப்படின்னு பேரை வச்சார் அதுன்ற வரலாறு. அதை நம்ம இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திர அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட அந்த கேட்கும் அற்புத காட்சி ஒரு சின்ன கிளிப் இதோ உங்களுக்காக. ரஜினிகாந்த் நான் என்னைக்கு பேர் வச்சேன் ஞாபகம் இருக்கா? ஃபுல் மூன் பௌர்ணமி அன்னைக்கு. ஹோலி ஹோலி. ரஜினி என்ற பெயர் எந்த நேரத்தில் வைத்தாரோ அது இந்த ஜென்மம் வரைக்கும் பேசப்பட்டு வருது. கிட்டத்தட்ட ஒரு 5 தலைமுறையாக நம்ம தலைவர் கிங்காக நின்றுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம தலைவருடைய 2வது பிறந்தநாளை நம்ம தலைவரின் ரசிகர்கள் விமர்சையாக கொண்டாடிக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் குறுகிய வட்டத்தில் இருந்த ஒரு தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்திய ஒரு கலைஞன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே சாரும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நம்ம தலைவர் கருப்பு வெள்ளை காலத்திலிருந்து ஈஸ்மன் கலர், டிஜிட்டல் அனிமேஷன், 3D வரைக்கும் 4 பல்வேறு தொழில்நுட்பங்களில் நடித்த பெருமை இந்திய அளவில் வேறு எந்த நடிகர்களுக்கும் இல்லாத ஒரு அற்புதம், அதிசயம், மிகப்பெரிய கௌரவம் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிக்கு ஏற்ப இன்றைக்கும் நம்ம ரஜினியை தெரியாத ஆட்கள் யாரும் உலகத்திலேயே கிடையாதுங்க. அதுமாரி இன்றைக்கும் அவருடைய ஸ்டைலும் சரி, மாஸும் சரி, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சரி, எந்த நடிகருக்கும் இது போல் அமைந்தது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் நம்ம தலைவருக்கு அதில் ஒரு இமி அளவு கூட குறையாமல் இன்னமும் ஏறுமுகமாக தான் இருக்கார். இன்னமும் இருக்கிற எல்லா ஜென்ரேஷனையும் கவர்ந்து இழுக்கும் அந்த காந்தம் உடையவர் நம்ம ரஜினி அப்படின்ற இன்னைக்கு வரைக்கும் பேர் வாங்கிக்கிட்டு இருக்காருங்க. தன்னுடைய 2வது பிறந்த நாளை வெற்றிகரமாக கொண்டாடி கொண்டிருக்கும் நம் தலைவர் சொந்தங்களும் நம்ம தலைவருக்கும் பல்லாண்டு வாழ, எந்த நோயினுடையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். இன்றைக்கி பங்கினி உத்தரவும் அவங்களுக்கு உகந்த நாள் நம்ம முருகருடைய. இன்றைக்கி எல்லா முருகர் கோவில்லையும் விசேஷம் தாங்க. அப்பன் முருகனுக்கு உகந்த நாள், நம் தலைவருக்கு பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறது நம் தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக. தலைவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எந்த நோயினுடையும் இல்லாமல் இன்னமும் நம்மளை மகிழ்வித்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக் கொள்வோம். நீங்களும் தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் கேட்கும், அதில் 1st ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தலைவரை பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள்.
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. பாய் பாய். ஜெய்ஹிந்த்.